இக்காலத்தில் ஆம்பல் குவளை முதலிய சொற்கள் மாந்தரது வாய்ப்பேச்சில் இல்லை. அள்ளி எனும் வழக்கே உள்ளது. ஆம்பல் குடும்பத்தில் மலர்களில் நடுவில் ஒரு பொகுட்டு எனும் அமைப்பிருக்கும். இந்த பொகுட்டின் உள்ளே விதைகள் உருவாகின்றனர். பூத்த மலரை பறித்து அதன் பொகுட்டை கடிப்பார்களாம். உள்ளே அமைந்த அரிசி போன்ற விதையை தின்பண்டம் போன்று தின்பார்களாம். சிறுவர் சிறுமியர் மட்டுமின்றி முதியோர்களும் தின்பார்களாம். பச்சையாக அன்றி காய வைத்து அரிசியாக்குவர். பொகுட்டை எடுத்து பிளந்து காய வைத்தால் காய்ந்ததும் சிறு வெள்ளை அரிசி கிடைக்கும். குளநெல்லுடன் இதனையும் வீட்டு முன்றிலில் காய வைத்ததை மெல்லிரல் மெலிய கொய்த குளநெல்லும் விளைந்த ஆம்பல் அள்ளியும் உணங்கும் முன்றில் என சீவக சிந்தாமணி கூறுகிறது. இவ்வாறு காய வைத்து பக்குவப்படுத்தி சேர்த்து வைத்து கொண்டு வேண்டும் போது ஆவியில் அவித்தோ அரிசியாகவோ உணவாக கொள்வர். பக்குவப்படுத்தப்பட்ட உணவரிசி அள்ளி அரும்பதம் எனப்படும். அதாவது அள்ளிச்சோறு அல்லது அள்ளி உணவு எனலாம். தமிழகத்தார் ஒரு ஆண்டை 6 பருவமாக பிரித்திருக்கிறார்கள். அந்தந்த பருவத்திற்கு ஏற்றவாறே உணவு முறையும் அமைத்திருந்தார்கள். கூதிர் பருவம் மாறி முன்பணி பருவத்தில் இந்த அள்ளி அரிசியை உணவாக கொள்வதாக சீவக சிந்தாமணியால் நாம் அறியலாம். இவ்வரிசி உணவு நெய்ப்போ கொழுப்போ இல்லாதது. ஆதலால் புலநடக்கத்திற்கு துணையாகும் உணவு. இதனால் கைம்பெண்கள் இவ்வுணவை அன்றாட உணவாகவே கொள்வர். கணவனை இழந்த கைம்பெண்கள் அணிகலன்கள் யாவற்றையும் கழித்தவர். ஆதலினால் கழிகல மகளிர் எனப்படுவர். உப்பு இனிப்பு நீக்கியே உண்பர். நெய்ப்புள்ளதையும் கொழுப்புள்ளதையும் உண்ணமாட்டார். எனவே அவர்களுக்கு ஏற்ற உணவாகிறது. அவர்கள் சிறுவெண்ணாம்பல் அள்ளி உண்ணும் கழிகல மகளிர் எனப்பட்டனர். தாயங்கண்ணியார் என்னும் புலமை அம்மையார் இக்கழிகல மகளிரது உணவை காட்டி கூந்தல் கொய்து குறுநொடி நீக்கி அள்ளி உணவின் மனைவியோடினியே புல்லென்றனையால் வழங்கெழுந்திருநகர் என துயரத்தோடு பாடினார். துறவரம் மேற்கொள்வோர் இயற்கை உணவுகளையே உண்பர். சமைத்தவற்றை உண்ணார். காய் கனி கிழங்குகளுடன் இந்த அள்ளி உணவையும் உண்டார்களாம். இதற்கு சான்று சீவக சிந்தாமணியில் உள்ளது. சீவக சிந்தாமணியின் தலைவன் சீவகன் துறவை மேற்கொண்டான். அவனுடன் அவனது தாய் விசையையும் துறவை மேற்கொண்டாள். துறவு நிலைக்கேற்ற உணவுகளை ஊர்க்குடி மக்கள் கொடுத்துவிட்டனர். அவ்வுணவு பட்டியலில் அள்ளி உணவே முதலில் உள்ளது. அப்பாடல் வரி அள்ளி அரும்பதமும் அடகும் காயும் குளநெல்லும் நல்ல கொழும்பலனும் கிழங்குந்தந்து நவை தீர்த்தார்க்கு. ஆம்பல் உணவாக மட்டுமல்ல அணியாகவும் ஆடையாகவும் கூட உதவியது. பல மலர்களுடனோ அல்லது தனியாக ஆம்பல் மலர்களையோ ஆடை போல தொடுத்து தலை ஆடையாக உடுத்தினராம். இல்லறம் பேணும் குளமகளிருடன் பரத்தையரும் இந்த ஆம்பலுடைய உடுத்தி தாம் உடுத்திய தலையுடைகளை எண்ணி எண்ணி மகிழ்ந்தனராம். பரத்தையர் என்பவர் பெரியோர் சொல் கேளாமல் தனிச்சையாக செயல்படும் மகளிரை குறிக்கும். இத்தகையவரை கொண்டி மகளிர் எனப்படுவர். இவர்களும் கூட இத்தகைய தலை ஆடைகளை உடுத்திவர்களாம். இவர்களோடு குளமகளிரும் இவ்வாடையை உடுத்துவார்களாம். இவர்கள் கணுக்காலுக்கு கீழே வரை ஒவ்வொரு தலையாகவோ அல்லது ஒவ்வொரு மலராகவோ நெய்து கோர்த்து உடுத்துவார்களாம். மலர்கள் மட்டுமல்லாது நீர்ப்பரப்புக்கு கீழே உள்ள குவளை அரும்புகளை பறிப்பார்களாம். அவ்வரும்புகளை நன்றாக நெருங்க பொருந்துமாறு கட்டுவார்கள். கால் விளிம்பு வரை விழுமாறு அழகாக உடுத்தி கொண்டார்களாம். குளமகளிற்கு இன்ப காலத்திலும் துன்ப காலத்திலும் துணை நிற்பது வில்லாம்பல் மலர். குமரியாக இருக்கும்போது தனது காதலின் கண்ணிற்கு அழகாக தெரிய வில்லாம்பல் மலர்களாலேயே தலையாடை உடுத்துவாளாம். அவன் இயற்கை எழுதிய பின் அவள் கைம்பெண் ஆவாள். அப்போது உண்ணும் உண்ணுமாக வில்லாம்பல் அரிசியை உண்பாளாம். இத்துணை பெருமைகளை கொண்ட மலர் ஆம்பல். ஆனால் அது செருக்கில்லாத மலர். பணிவுடுமைக்கு பெயர் பெற்ற மலர். தலைவியை சுற்றி பணிப்பெண்கள் நிற்பர். ஒரு சமயம் தலைவி சினம் கொண்டால் பணிப்பெண்கள் கைகுவத்தி வணங்கி நிற்பார்களாம். இதுபோன்று குளம் என்னும் இல்லத்தில் தாமரை என்னும் தலைவி செம்மாந்திருந்தாள். அவளது செந்நிறம் சினங்கொண்ட குறியாக மாறியது. சினத்தால் ஒரு பெருமூச்சு விட்டாள். அம்மூச்சு என்னும் காற்றால் பக்கத்தில் இருந்த ஆம்பல் தலை சாய்ந்து நின்றதாம். குவிந்திருந்த ஆம்பல் கை குவித்தது போன்று இருந்ததாம். இக்கற்பனையை பெரும்புலவர் பரணர் தம் சொற்களால் இவ்வாறு வடித்துள்ளார். சுடத்துடி கோமகள் சினந்தன அதனெதிர் மடந்தகை ஆயம் கைதொழு தாங்கு
உருகால் ஒற்ற ஒழ்கி ஆம்பல் தாமரைக்கு இறஞ்சும் தண்டுரை. ஆம்பல் இவ்வாறு பணிவுடைமை காட்டி மக்கள் எவ்வாறு பணிவுடைமை கொள்ள வேண்டும் என்பதையும் காட்டியது. மக்கள் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வமாகிறார். பல வகைகளிலும் வாழ்வாங்கு வாழ்ந்த ஆம்பல் மலரா மக்கள் மலரை தொடர்ந்து ஒரு தெய்வ மலரை காணலாம்.